பொதுநலம் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். மிக மிக முக்கியமான விஷயத்தை தான் உங்க கூட பகிர வந்திருக்கேன். ஆகஸ்ட் 11ஆம் தேதி நம்மளுக்கு மிக முக்கியமான நாள். என்னடா இந்த கொரோனா டைம்ல வந்து ஆகஸ்ட் 11ஆம் தேதி மிக முக்கியமான நாள் சொல்றேன்னு பாக்குறீங்களா? அன்னைக்கு ஊரடங்கு விலக்கு இருக்கா அப்படின்ட்டு நீங்க ஒரு சந்தேகத்தோடு பாக்குறீங்க, நிச்சயமா இல்லை. அந்த நாள் பார்த்தீங்கன்னா இஐஏ 2020. என்விரான்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட், அதாவது சூழலில் தாக்க மதிப்பீடு 2020, இந்த சட்டவரைவு தான் ஆகஸ்ட் 11க்கு அப்புறம் வர இருக்கு. அப்படி என்னங்க இந்த சட்டவரைவு சொல்லுதுன்னா, 1994க்கு முன்னாடி இந்த சட்டவரைவு எப்படி இருந்ததுன்னா, ஒரு மண்ணை வந்து ஒரு தனியார் நிறுவனமோ இல்லை எந்த ஒரு விஷயமோ வந்து பாழ்படுத்துறாங்க, இந்த காற்றை வந்து மாசுபடுத்துறாங்க, தண்ணீரை வந்து உறிஞ்சி எடுக்கிறாங்க அப்படின்னும் போது உலகத்தில் இருக்க எந்த மூலையில இருந்தும் யாரோ ஒருத்தர் வந்து அதை வந்து தடுக்க முடியும், அதுக்கு எதிராக வந்து குரல் கொடுக்க முடியும்ன்ற அந்த சட்டவரைவு சொல்லிச்சு. 1994க்கு அப்புறம் என்ன சொல்லுதுன்னா, அந்த ஆட்டில் இருக்கவங்க மட்டும் அந்த சட்டவரைவு மூலமாக வந்து அந்த பிரச்சனையை வந்து தடுக்க முடியும், குரல் கொடுக்க முடியும்னு இருந்தது. ஆனால் இந்த இஐஏ 2020 என்ன சொல்லுதுன்னா, ஒரு நிறுவனம் வந்து இந்த மண்ணையோ இந்த தண்ணீரையோ இந்த காற்றையோ வந்து மாசுபடுத்துகிறாங்கன்னா, அந்த நிறுவனத்தில் இருக்கிற அதிகாரிகள் அல்லது அரசு இந்த ரெண்டு பேர் மட்டும்தான் அதை தடுக்க முடியும், அதை குரல் கொடுக்க முடியும்னு இந்த சட்டவரைவு சொல்லுது. இந்த சூழலியல் தாக்க மதிப்பீடு வந்து ஒரு தொழிற்சாலை தன்னுடைய நிலவரங்களை 6 மாதத்திற்கு ஒரு முறை அரசிடம் வந்து அறிவிக்கணும் சொல்லுது. ஆனா இப்ப இந்த இஐஏ 2020 ஒரு வருஷத்துக்கு அப்புறம் வந்து இந்த நிலவரங்களை சொல்லலான்ற இந்த அறிக்கையை வந்து அறிவிக்குது. இதனால என்ன நடக்கும்னா, அந்த ஒரு வருஷத்துல அந்த மண்ணும் அந்த காற்றும் எந்த அளவுக்கு மாசுபடும் என்பதை வந்து நீங்களே வந்து கணக்கு பண்ணிக்கங்க. நீர்நிலைகளுக்கு ஆதாரமான சதுப்பு நிலங்கள் மேல வந்து மண்ணை மூடி அதை வந்து பயன்படுத்தலான்ற ஒரு சட்டமும் வந்து இதுல இருக்கு. இதனால வந்து மிகப்பெரிய அளவுக்கு வந்து நிலத்தடி நீர் வந்து உறிஞ்சப்பட்டு நிலத்தடி நீர் நம்மளுடைய வருங்காலத்திற்கு கிடைக்காமல் போற அந்த அபாயம் இருக்குங்க. அது மட்டும் இல்லாங்க, ஒரு நிறுவனம் எங்க வேணா தன்னுடைய குப்பையையும் தன்னுடைய கழிவையும் கொட்டலாம், எவ்வளவு நீரை வேணா உறிஞ்சலாம், எந்த அளவுக்கு வேணா காற்றை வந்து மாசுபடுத்தலான்ற சட்டவரைவு வந்து இந்த சட்டவரைவுல வந்து இருக்கு. அதனாலதான் நிறைய சூழலியல் ஆர்வலர்களும் சமூக ஆர்வலர்களும் இந்த சட்டவரைவை இப்ப எதிர்த்துட்டு வராங்க. நல்லா பாத்தீங்கன்னா ட்விட்டர்ல ஹேஷ்டாக் வித்ரா இஐஏ 2020, ஹேஷ்டாக் டிஎன் ரிஜெக்ட் இஐஏ 2020 இந்த ஹேஷ்டாக் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. அட இது எப்படிதான் தடுக்க முடியும் நீங்க கேட்டீங்கன்னா, ஆகஸ்ட் 11 வரை மக்களுடைய கருத்து கணிப்பை வந்து கேட்கறதுக்காக நேரம் விடப்பட்டுள்ளது. நம்ம தான் நமக்கு தெரிஞ்சவங்க கிட்டயோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ சமூக வலைதளங்களையும் இதை பத்தி பேசணும். இந்த ஹேஷ்டாகை வந்து நீங்க பயன்படுத்துங்க. இயற்கை மீது பற்று இருக்கிற ஒவ்வொருத்தரும் தன்னுடைய எதிர்கால சந்ததிக்கு வந்து நல்ல காத்தையும் நீரையும் நல்ல மண்ணையும் கொடுக்கற நினைக்கிற ஒவ்வொருத்தரும் இந்த வீடியோவை வந்து பகிரணும், இது எல்லார்கிட்டயும் போய் சேரணும். ஏன்னா எனக்கு இந்த இயற்கையின் மீதும் இந்த சூழல் மீதும் அக்கறை இருக்கிறதுனால இந்த காணொலியை வந்து நான் போட்டிருக்கேன். நம்ம பொதுநலம் சேனல்ல இருக்கிற இந்த காணொலியை வந்து அனைவருக்கும் பகிருங்க. இதை பத்தின வந்து விழிப்புணர்வு இருக்கணும். இதை ஏற்றிட்டாங்கன்னா இப்போ கொரோனா காலத்தில் இதுக்கு முன்னாடி வந்து நிறைய வந்து தண்ணீரை உறிஞ்சுற நிறுவனங்கள் அப்புறம் வந்து காஸ்மெட்டிக் நிறுவனங்கள்லாம் நிறைய ஆல்ரெடி இருக்கு. ஆனால் இந்த கொரோனாவுக்கு அப்புறம் வந்து நிறைய நிறுவனங்கள் வந்திருக்கு, இது நமக்கு தெரியல. இன்னும் இந்த சட்ட வரைவு வந்து வந்துட்டாங்கன்னா நிறைய நிறுவனங்கள் மண்ணையும் காற்றையும் அசுத்தப்படுத்தக்கூடிய அந்த நிறுவனங்கள் வந்து நிச்சயமாக உள்ளே வந்து நம்ம எந்த கேள்வியும் கேட்காத அளவுக்கு வந்து இது இருக்கும். பழைய சட்ட திருத்தமே இருக்கணும். எந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து பயன்படுத்தணும், எந்த அளவுக்கு வந்து பண்ண முடியும், மக்களுடைய கருத்து கணிப்பு நிச்சயமாக கேட்கப்படணும். இந்த இஐஏ 2020 நிச்சயமாக ரிஜெக்ட் பண்ணணும். கவர்மெண்ட்டுக்கு என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளை அறிவிச்சுக்கிறேன். இந்த இஐஏ 2020 அமல்படுத்தினா நிச்சயமாக பெரிய பெரிய நாடுகளுடைய ஹிஸ்ட்ரி எடுத்து பாருங்க, சோமாலியா போன்ற நாடுகளுடைய ஹிஸ்ட்ரி எடுத்து பாருங்க, எப்படிப்பட்ட பசுமை நிறைந்த வளங்கள் நிறைந்த ஒரு நாடு, ஆனால் இன்னைக்கு வந்து பஞ்சத்தாலையும் பசியினாலையும் வாடி போயிருக்கிற இந்த காட்சியை நீங்கள் பாருங்கள், இந்த புகைப்படங்களை பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் முடிவெடுங்க, இதை பற்றி நம்ம பேசணுமா இல்லை கொரோனா பயத்தினாலையும் அடுத்தது நம்ம எப்படி ஓடணும் வருமானம் ஈட்டணுன்ற அதே ஒரு கான்செப்ட்லேயும் ஓடுங்க. உங்கள் கையில் தான் இருக்குது. நம்ம மண்ணையும் நம்ம காற்றையும் நம்மளுடைய தண்ணீரையும் நாம் தான் பாதுகாக்கணும். இந்த சட்டத்துக்கு எதிராக வந்து குரல் கொடுங்க, சமூக வலைத்தளங்களை பேசுங்க, ஏதாவது ஒரு ஷேர் இதை வேணா நிச்சயமா அதை ஷேர் பண்ணி விடுங்க.
முடிஞ்ச அளவுக்கு கூகுள்லயும் நம்ம யூடியூபர் வந்து மதன் கௌடி அவர்கள் வந்து இதை பத்தி நிறைய டீட்டெயிலா பேசியிருக்காரு. இந்த மாதிரி காணொலிகள் எல்லாம் கொஞ்சம் பாருங்க. நாளைக்கு டாக்டர் அப்துல் கலாம் ஐயாவுக்கு நினைவு நாள். இந்த நினைவு நாளை ஒட்டி வந்து இந்த இஏஏ 2020க்கு எதிராக வந்து நான் வந்து ஒரு மரத்தை வந்து நடப்போறேன். இந்த காட்சியும் நம்ம பொதுநல சேனல்ல வரும். இது என்னுடைய எதிர்ப்பா வந்து நான் வைக்கிறேன். ஏன்னா இந்த மண்ணையும் இந்த சுற்றுச்சூழலையும் பாதுகாக்கிற பொறுப்பு எனக்கு இருக்கு, உங்களுக்கும் இருக்கு. அதனால இதை பத்தி பேசுங்க, நிச்சயமா நல்ல முடிவு வரும். நன்றி. இது உங்க சேனல் பொதுநலம்.